வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்பெஷலி லேடிஸ்க்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச டாபிக். நம்ம ஒரு பார்ட்டிக்கோ ஒரு ஃபங்க்ஷனுக்கோ போறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம போனவுடனே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எல்லாரையும் பாக்குறப்ப, இவங்க ட்ரெஸ் நல்லா இருக்குல்ல, அவங்க சாரீ நல்லா இருக்குல்ல, அவங்க பிளவுஸ் நல்லா இருக்குல்ல அப்படின்னு. நம்ம கபட்ல எவ்வளவுதான் அடுக்கி வச்சிருந்தாலும் நமக்கு கண்டிப்பா அது வந்து பத்தவே பத்தாது. ஸோ அது பத்தின ஒரு வீடியோ தான் இன்னைக்கு நான் பண்ண போறதும், ரொம்ப ரொம்ப லேடிஸ்க்கெல்லாம் பிடிச்ச ஒரு டாப்பிக்கா இன்னைக்கு பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்து என்கிட்ட இருக்கிற சில்க் சாரீஸ் அண்ட் அதுக்கு நான் பண்ணின ஆரி ஒர்க்கோட டிசைன்ஸ் பத்தி தான் வந்து இன்னைக்கு பேச போறோம். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற சாரீ பாத்தீங்கன்னா, இது ஒரு மஸ்டர்ட் கலர்ல காஃபி ப்ரவுன் காம்பினேஷன்ல இருக்கு இந்த சாரி. இந்த டிசைன் ஆக்சுவலி வந்து நானே பண்ணது. நம்ம வந்து நார்மலாக வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணியாச்சு பிளவுஸை. ஸோ இந்த த்ரெட் இருக்கு இல்லைங்களா, இது வந்து தனியாக நாங்கள் வந்து கடையில் வாங்கி, ஸோ என்னோட டைலர்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக போட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு அழகான ஒரு டிசைன் பண்ணிவிட்டு நடுவில் வந்து என்னோட சாரீ கலருக்கு மேட்சிங்காக ஸ்டோன் வாங்கி கோல்டன் கலரில் நடுவில் வந்து ஸ்டிக் பண்ணுது. இதுக்கு வந்து இது ரொம்ப பிளெயினாக இருக்குது அப்படிங்கிறதால இதுக்கு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பீச் இது மாதிரியே தனியாக கடையில் விற்கிது மீட்டர் கணக்கில். ஸோ நம்ம வாங்கி இது வந்து என்னோட நெக் பார்ட்டுக்கும் அண்ட் வந்து கைக்கும் வந்து இந்த மாதிரி கொடுத்தாச்சு. இதுக்கு வந்து என் சிஸ்டர் தான் வந்து ஃபுல் ஹெல்ப்பு பண்ணாங்க. ஆக்சுவலி நான் ஒட்டல் இதெல்லாம் அவங்க தான் ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு ஒரு மெரூன் கலரில் வந்து ப்ளூ கலர் பார்டர் வச்சு பார்த்தீங்கன்னா வந்து ஆரி ஒர்க்கு. ஸோ என்னோடது வந்து கோல்டன் அண்ட் ப்ளூ காம்பினேஷன் அண்ட் மெரூன் அப்படிங்கிறதால அதுக்கேற்ற மாதிரி கலர் காம்பினேஷனில் ஆரி ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே மட்டும் ஆரி ஒர்க் பண்ணால் வந்து ரொம்ப பிளெயினாக இருக்கும் அப்படிங்கிறதால இது சுற்றி ஒரு ஆரி ஒர்க் பண்ணிவிட்டு ஸோ அங்கங்கே வந்து ஒரு ஒரு பீட் வச்சு பண்ணிட்டோம். அதே மாதிரி வந்து கைக்கு வந்து பண்ணியிருக்கோம். நெக் வந்து ஃபுல் டிசைன் வந்து பண்ணுது. இப்போ என்னோட தேர்ட் செட் ஆஃப் சாரீ காமிக்கிறேன். இந்த சாரீ வந்து நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ரொம்ப அழகான கலரில் இருக்குது. ஆரேஞ்ச் பிங்க் அண்ட் க்ரீன் காம்பினேஷன். ஸோ பெரிய பார்டர், இது வந்து சாஃப்ட் சில்கு. ஸோ ரொம்ப லைட் வெயிட், நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப சிந்தட்டிக் சாரீ மாதிரி தான் இருக்கும், பட் இது வந்து சாஃப்ட் சில்க் சாரீ. ஸோ அதனால தான் ரொம்ப அப்படியே இங்கே பாருங்கள் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கிறதால இதோட பார்டர் வந்து நல்லா பெரிய பார்டர், ரொம்ப அட்ராக்டிவான கலர்ஃபுல் சாரி. எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து நம்ம ஆரி ஒர்க் பண்ணோம் அப்படின்னாலே வந்து இந்த மாதிரி யூ ஷேப்பில் நம்ம நெக் வச்சாதான் அதோட ஒர்க் வந்து ரொம்ப நல்லா எடுத்து கொடுக்கும், அட்ராக்டிவாக வந்து கான்ட்ராஸ்ட் கலரில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் வச்சு, க்ரீன் ஸ்டோன் வச்சு அண்ட் ஒயிட் ஸ்டோன் கோல்டு ஃபினிஷ் ஒயிட் ஸ்டோன் வச்சு இந்த டிசைன் பண்ணோம் ஆரி ஒர்க்கில். இதில் பார்த்திங்கன்னா வந்து த்ரெட் ஒர்க்கும் நமக்கு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒயிட் ஸ்டோன் வச்சு நமக்கு பண்ணிட்டாங்க, கூடவே வந்து அந்த ஆரஞ்ச் காம்பினேஷனும் வரணும் அப்படிங்கிறதால, சாரியோட கலரும் இதில் வரணும் அப்படிங்கிறதால வந்து ஃபுல்லாக வந்து ஆரஞ்ச் கலர் த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மஸ்டர்ட் கலர் மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து இந்த வயலட் கலர் வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. இது ஒரு ஹாஃப் அண்ட் ஹாஃப் சாரி, நம்ம கட்டணும் ஹாஃப் சாரி ஃபீல் அப்படி இருக்கும். ஸோ இந்த சாரீ இப்போ நான் ரீசெண்டாக ஊருக்கு போனப்போ எடுத்தது. இதுவும் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சில்க். ஸோ ரொம்ப லைட் வெயிட், நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த சாரீ மாதிரி. நீங்கள் பாருங்கள், இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டான சாரீ. இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கு இல்லைங்களா, இது மாதிரி பானை அப்புறம் மோளம் இது மாதிரி லயன் எலிஃபண்ட் இந்த மாதிரி போட்டது தான் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது இப்போ ஊரில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத வந்து ரெடி பண்ணதால். நீங்கள் இந்த காசு தான் வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது இல்லைங்களா. கொஞ்சம் ஹெவியாக வேணும் சாரீ, வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருக்கிறதால வந்து ப்ளவுஸ் பார்ட் வந்து கொஞ்சம் நிறைய ஒர்க் பண்ணி வேணும் அப்படிங்கிறதால பிளான் பண்ணி ஹாட் மாதிரி ஒரு நெக் பிளான் பண்ணோம். வந்து கையிலையும் வந்து ரொம்ப சிம்பிளாக இந்த பார்டர் இருக்கிறதால வந்து கையிலையும் அதே மாதிரி கொஞ்சம் ஹெவி ஒர்க்காக பண்ணணும் அப்படிங்கிறதால பண்ணுது. ஸோ ரெண்டு சைட்லேயும் வந்து அதே மாதிரி ஹெவி ஒர்க்காக ஃப்ரண்ட் சைட் நமக்கு வந்து ஃப்ரண்ட் சைட்லேயும் இந்த ஒர்க் வந்து நல்லா திக்காக வரணுன்றதால ஃபுல்லாக திக்காக பண்ணுது. இந்த செக்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு எல்லா சாரியும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வந்து இன்னும் அடுத்தடுத்த செக்மெண்ட் பண்ணிகிட்ருக்குறேன் நான். நெக்ஸ்ட் வீடியோ வர வரையிலையும் வெயிட் பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா. தேங்க்யூ.